Hello friends, welcome to Rajagiri YouTube channel. In this video, we will see the topic of the topic of the Tolkapiyam. This is the first time we will see the topic of Tolkapiyam. This is the topic of the video. We will see the Tnpsc group 4 and the TET exam. We will see the two of them in Tamil. அது வந்து நல்ல தெளிவா படிச்சிட்டீங்க அப்படினா வந்துட்டு உங்க மார்க் ஸ்கோர் வந்து அதிக மார்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது போக வந்து ஏன் தமிழ் படிக்கணும் அப்படினா அது நம்ம தாய்மொழி அதுல நம்ம டீடைலா நம்ம ஆழ்ந்து போய் நம்ம படிக்காம இருந்தாலும் மேலோட்டமான அதோட சிறப்புகளை நாம் தெரிஞ்சு வச்சிக்கிறதுக்காகனால நீங்க தமிழ்ல கண்டிப்பா படிச்சே ஆகணும் தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம் உரை விளக்க பாடல் நம்ம கொடுத்திருக்கிறது வந்து பாயிரம் சம்பந்தப்பட்ட வரிகள் தான் கொடுத்திருக்காங்க அதாவது வந்து ஒரு நூல் இருக்கு அப்படினா அது முன்னாடி வந்து இன்டெக்ஸ்ல வந்து எதை பத்தி இந்த நூல் இருக்கு அதுல இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து சொல்லியிருக்கிறது பாயிரம் அப்படினு சொல்றோம் அந்த பாடல்ல தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து யாரால எழுதப்பட்டது அப்படினா வந்து தொல்காப்பியர் இதுல வந்து முக்கியமா வந்து மூணு பகுதிகள் இருக்கு எழுத்து சொல் பொருள் அப்படிந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வந்துட்டு 9 இயல்கள் இருக்கும் Okay, அடுத்து இந்த இதல எதை பத்தி பார்க்கறோம் அப்படினா நாட்டில வந்து ரொம்ப முக்கியமானவங்கள கருதப்படுற வந்து மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த சிறப்பு பாயிரம் வந்து தெளிவா வந்து எடுத்து கூற மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த பாடல் எல்லாமே நம்ம தனி வீடியோவா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே அடுத்து நூல்வெளி இந்த 11 ஆம் வகுப்புல இருக்க எல்லா நூல்வெளியுமே வந்துட்டு அதாவது வந்துட்டு இயல் 1 ல இருந்து இயல் 10 வரைக்கும் இருக்க எல்லா இயல் இருக்க நூல்வெளியுமே வந்து ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்கு நீங்க பாத்துக்கங்க ஓகே இது வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழ்ல நமக்கு கிடைச்ச ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல் இது அப்படினா வந்து தொல்காப்பியம் இதோட ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் வந்து எழுத்து சொல் பொருள் அப்படினு மூன்று பெரும் பகுதிகளா இருக்கு அதிகாரங்களா இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் இருக்கு மொத்தமா வந்து 27 இயல்கள் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து இந்த தொல்காப்பிய நூலுக்கு வந்து நிறைய பேர் வந்து உரை எழுதிருக்காங்க அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமானவங்க யாரு ரொம்ப தொன்மையானவங்க யாரு அப்படினு பார்த்தோம் அப்படினா
இப்போ வந்து இதுக்கு நான் ஹிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இளம், நார், கல், பறை, சிலை, பேராசிரியர். இளம், நார், கல்வரை, சிலை, அதாவது வந்து எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு வந்து பேராசிரியர்கள் வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பேராசிரியர் வந்து இளம், நார், கல்வரை, சிலை. ஒரு கல் வந்து சிலையாகிற வரைக்கும் அந்த மாதிரி சும்மா ஒரு இந்த ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பேராசிரியர் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க, இளம், நார் எப்படி கல்லாச்சு, அது வந்து எப்படி வந்து சிலையாச்சு, அது வரை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பேர் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இதில் இது வந்து ஒரு கேள்வி கொடுத்து இதில் வந்து தொல்காப்பியத்திற்கு வந்து உரை எழுதாதவங்க யார் அப்படிங்கிற கேள்வி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து எது தப்பு கரெக்டுன்னு உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராசிரியர் இளம், நார், கல்வரை, சிலை அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. இது படிச்சுட்டு அந்த நேம் படித்து பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக மனப்படாயிடும். இப்போ நம்ம படித்த பாடல் பகுதி வந்து நச்சினார்க்கினியார் அவர்கள் வந்து உரை விளக்கத்தில் எழுதியிருந்த பாடல்கள் தான் இந்த பகுதியில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அதிகமாக ஹிண்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.